படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினார். ஒரு வருஷம் ஸ்கிரிப்ட், பெரிய ரிசர்ச்சு, சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, இதுக்கான குரு பார்த்திங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின், தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர், அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறார். வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண், அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க. சுரேஷ் கல்லேரி, அவர் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறையிலையும் சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது. வர்ற ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோடு எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும். திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 55 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களுக்கும் இது போய், இதை விட தமிழை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு வேறு எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது. அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். இங்கே எடுக்கிறதுக்கா அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், காவி துணி யார் போட்டிருக்காங்க? காவி துணிக்கு ஆ, அதாவது இன்னைக்கு வந்து திருக்குறள், திருவள்ளுவருங்கிறது தமிழனோட மிகப்பெரிய அடையாளம். நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ இந்திய ஜனநாயகம்ங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். எல்லா கட்சியுமே எடுத்துக்கோங்க, நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்கெல்லாம் விலகினதுக்கப்புறம் இது வந்து நாம் எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம். எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு 10,000 பிளேனில் போகிறதுக்கு பயன்படுது, கோட்டு போடுறதுக்கு பயன்படுது, அவங்க 30 கோடி ரூபா காரில் போகிறதுக்கு பயன்படுது. நமக்கு அவங்க இருந்து எதுவுமே கிடைக்கல. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், அவர் காவி போட்டால் என்ன ஓட்டு கிடைக்கும், வேஷ்டி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும், அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம், படம் வந்து இது அதோட அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் மூணையுமே அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே, இதில் வந்து அவங்க எல்லோரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும், அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும். அதனால தான் நீங்கள் காவின்னு சொன்னோன்னு இதெல்லாம் நான் சொன்னேன்னா, ஏன் வந்து அவங்க வள்ளுவரை வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும், இந்து ஓட்டு வேணும். இப்போ தமிழுங்கிறது திருக்குறளை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம். அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க. காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும். 60களில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க. கரெக்டாக இந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ் செத்து போயிடும், தமிழை வாழ வைக்கணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போயிடுச்சு. நீங்கள் எதை வச்சு ஒன்றிணைக்க முடியாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான், மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ யார் திருவள்ளுவர் யார் எடுக்கிறா, யாருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அப்போ காவி போடுவாங்க, வெள்ளை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, கவர்னர் மாளிகையில் கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும். கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் அதில் பரவாயில்ல, அதுக்காக அந்த படத்தை எடுக்கிறோம். எல்லாருக்கும் தெரியணும் கல் உண்ணாமைங்கிறத பற்றி. ஆமாம், சப்டைட்டில் பண்ணுவோம், எல்லா மொழியிலையும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அரபில்லாம் கூட இது பண்ணியிருக்காங்க, தெலுங்கு, 55 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள். அதில் எல்லாத்தையும் கொண்டு போவோம். வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைமில் குடிக்கிறான். நம்மளை வந்து இதை இப்படி வச்சுருந்தா தான் அவங்க வந்து இங்கே அரசியலே பண்ண முடியும். எல்லாரும் அன்றாடத்தில் சொல்லப்போனால் 50% தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க, இந்தியர்களே குடிக்கிறாங்க. அதுவும் சொல்ல அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க. அரசியலுங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஆஃபீஸ், மவுண்ட் ரோட்டில் 2-3 கட்சிகள் இருக்கும், போயது கார்டனில் ஒரு கட்சி இருக்கும். அவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, நம்மளால் அவங்களுக்காக உழைக்கிறோம். ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. அரிசிக்கு எங்கேயாவது தண்ணியை வியாபாரம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் அரசியல் தானே, அரசியல் தான் முழுக்க. அரசியல் அப்படின்னா அவரே பெரிய வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே. ஆமாம், அவர் வாட்சி அமையாதபடி தடுப்பாங்க எல்லாரும், எல்லாரும் தடுப்பாங்க. காங்கிரஸே தடுக்கும். இல்லை அது அவர் காலத்தில் இருந்தது தானே. 69 நீங்கள் படம் பண்ணதுக்காக கேட்டேன். ஆமாம் ஆமாம், அது வந்து அவர் ஆட்சியில் வந்தபோது ராஜாஜி அவர் வீட்டில் போய் கெஞ்சினார், கடையை திறக்காதீங்க. காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. அவர் சொன்னாருன்னா நாம் கொடுத்த படிப்பு பூரா வீணாக போயிருமேன்னு சொன்னார். அவர் கணிப்பு சரியாக இருந்தது. இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால் இருக்கும். ஆமாம், அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகி இருக்கானா பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கக்கன் விலகி இருப்பார், காமராஜர் குடும்பம் விலகி இருக்குமே தவிர இங்கே கடந்த 67க்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க. பையன் வருவான், பேரன் வருவான், கொள்ளு பேரன் வருவான், தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும். எந்த தொழில் நடத்தினா சரியாக இருக்கும், சாராய கடையை நம்ம திறப்போம், அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும். 2 வகையான வருமானம், ஆலையில் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும், மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும், அதை வச்சு நாட்டை நடத்தலாம். இல்லை இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு, வள்ளுவருடைய வரலாறு. அதுக்குள்ளே ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. இன்னொன்று எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா கலைஞர் பார்த்திங்கன்னா குறள் ஓவியம் ஒன்று பண்ணார். என்னென்ன குறளை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணார். நாங்கள் எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறோம். அதாவது இப்போது காங்கிரஸையே வந்து திமுகவோட கூட்டணி அமைக்குது. அதாவது இப்போ எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா முதலில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும், பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். இப்போ கே பிளான் ஒன்று நடந்துச்சு 63 காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போகிறார். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது, இந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும், கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும்னு விலகி போகிறாரு. அப்புறம் எந்த கட்சிக்காவது கொள்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக எந்த கட்சியாக கொள்கை இருக்கா? கொள்கை இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆண்டு நீங்கள் 100%. அரசியலை பற்றி ஆமாம், ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு, அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான், பேரன் டேக் ஓவர் பண்ணுவான், அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்கா எல்லாத்துலேயும். இப்போ வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க 20,000 கோடி அப்படின்னா அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறவனே ஒரு கார்பரேட்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கார்பரேட்டு, அவனே லோன் வாங்கி இவனுக்கு பணத்தை கொடுக்குறானே. அப்போ அப்படி தான் நடக்கும். அது எங்கிட்ட வந்து கேட்க முடியுமா அவங்க? இல்லை தமிழ்நாட்டில் பண்ணிங்கன்னா ஓகே, வெளியில் வெளி மாநிலத்தில் இல்லை அவங்க அதை என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் செய்தி போடுறீங்களே, யாரும் அவங்கள்ட்ட தடுக்க முடியுமா அதை? அதே மாதிரி தானே இப்படி சினிமா அப்படி தானே. இல்லை இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேறுண்டவே முடியல. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க. எங்கள் சென்சார் போர்டுங்கிறது, நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தேன். அங்கே சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது. ஆமாம், அதுதான் உண்மை. நான் போர்டோட பயிலாக எனக்கு தெரியும், நான் மெம்பராக இருந்திருக்கிறேன். ஆமாம், சினிமாவில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னொன்று விமர்சகர்கள் இருக்காங்க. நான் வந்து ஃபிலிம் மேக்கர், அரசியலை பொறுத்த மட்டும் அவங்க வந்து விமர்சகர். நான் இன்னும் அரசியலுக்குள்ள போகல, நான் வருவேன் சீக்கிரமா. இல்லை இல்லை இப்போ நீங்களே வந்து என்ன அரசியல் தள்ளுறீங்களா? எப்படி தானே கிளாமராக கொடுத்தா நடிக்க ரெடியாக இருக்கேன்னு இல்லை, நடிக்கலாம் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாமே தெரியுமாங்கிறத தெரிஞ்சு. இப்போ அவங்களோட கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க இல்லை, அவங்க ஸ்கிரிப்டை படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க போர்ஷனை வந்து 40 நாள் படிச்சிருக்காங்க. இல்லை புரியுது, இல்லை இது வந்து இப்போ அவர் கேட்குறாரு, நீ வந்து துணி இல்லாமல் நடிப்பியா அப்படின்னுட்டு. இல்லை அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம், நீ துணி இல்லாமல் நடிப்பியான்னு கேட்குறாரு அவர். கிளாமர்னா அதான் அர்த்தம், நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், துணி அவுத்து போட்டு நடிப்பியா. இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட், ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில் இவ்வளோ பேர் முன்னால் நடக்கிற ஒரு இன்சல்ட். அது தமிழன் இவ்வளோ கீழ்த்தரம் ஆகியிருக்காங்கிறது தான் உதாரணம் அந்த கேள்வி. சரி, இல்லை பிரஸ் மீட் ஓவர். நாங்கள் என்ன படத்தை எடுக்க இல்லை, அவங்க எந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க? இல்லை ஒருத்தங்க புது நடிகையாக வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள்ல கமிட் ஆவீங்களா கேக்குறதா, நீங்க அவுத்து போட்டு நடிப்பீங்களா? நான் கேக்குறேன், அதான் கேக்குறேன். கிளாமர் படங்கள் நடிப்பீங்களா தான் கேட்டோம். நீங்க அத கன்வே பண்ணாரு, நீங்க தவற கன்வே பண்ணி.